சதுரமுகி ஒன்று இடைத்தரையில் வைக்கப்பட்டது. அது மேற்பரப்புகளுக்கு இடையிலான உராய்வு குணம் மியூ ஆகும். மேற்பரப்புகளுக்கு இடையிலான உராய்வு குணம் மியூ. சோ இங்க மியூ கிரேட்டர் தென் ஹாஃப். சதுரமுகியின் மேல்முகத்தில் ஒரு விளிம்புக்கு செங்குத்தாக விளிம்பின் நடுப்புள்ளியினூடாக மாறுபடும் கிளை விசை தொலைப்படுகின்றது. சதுரமுகி கவிழாமல் இயங்கக்கூடிய நிலாகு. A solid cube is placed on a horizontal surface. The coefficient of friction between them is mu, where mu is less than half. A variable horizontal force perpendicular to one edge passing through the middle point of that edge is applied on the cube surface. The maximum acceleration with which it can move without toppling it. So, இது கவிழாம டொப்பிள் ஆகாம அப்ளை பண்ணக்கூடிய மேக்சிமம் ஃபோர்ஸ் என்னதான் கேட்கும் இல்லையா? இப்படி இது ஆகிடுது மேக்சிமம் எக்ஸலேஷன் தானே கேட்டிருக்க. இது ஆரம்பிதுன்னா இங்க உராய்வு உராய்வு வழிபட்டா இது ஆரம்பிதுல நாங்கள் ஏன் வைப்போமே சுனா இந்த திசையில எப்சமே வைப்போம் எப்சமே போட்டா இதுக்கு எம்னு தெரியவே மாட்டோம். என்ன கேட்டுவார் மேக்சிமம் எம்ஜி இருக்கும் எல்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் இப்ப கவுள் ரெண்டா நாங்க இப்படி இந்த இருபரிமாண படத்துக்கு இந்த மண்ட எங்களுக்கு ஈஸியா அப்படி இப்படி இருபரிமாண படத்துக்கு இருந்தா உரா விசை இங்கே இருக்குது இந்த விசை இங்கே இருக்குது பிளேட் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்குது எம்ஜி வந்து இங்கே இருக்கு. இந்த கப்பலை ரெசிஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த பக்கம் ஒரு கப்பல் வந்தா இந்த RMG இந்த டிஸ்டன்ஸ் மாறுது. இப்ப இந்த எஃப் நீங்க இன்க்ரீஸ் பண்ண என்னோட தூரத்துக்கு கொண்டு வரும் MG தான் மாறேன் வெட்டிகளை குப்பி எடுத்து பாருங்க இதை குத்து ஜமல்லையும் படி மேலாகிறேன் ஜமல் அப்படி இதை கூட்டு இந்த இடத்துக்கு வரும் பிறகு கூட்டு அதுக்கு மேல என்ன செய்யறாது நீங்க போச கூட்டு. இப்ப இந்த கோயில வச்சு கொஞ்சம் கவளம் தருவாயில இருக்குது. இப்ப இதை வச்சு கொண்டுபிடிக்கிறது ஏண்டா இதுக்கு நாங்க நோர்மலா இருக்கீங்க என்ன போடுறாங்க இந்த கோயில் பற்றி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் போடுறாங்க. இப்ப போடல இவர் மூமெண்ட் ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு தான் எந்த ஒரு பாயிண்ட் பற்றியும் மூமெண்ட் ஜீரோ போடலாம் எந்த ஒரு பாயிண்ட் பற்றியும் திருப்பம் ஜீரோ. இப்ப ஈக்குவிலிபிரியமா இருந்த பாடி வந்து சமநிலையில இருக்கு இந்த சமநிலையோ நோ இயங்குது. இப்போ இங்க சோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க அப்ளை பண்ண அப்ளை ஆகும் சோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்கு மன சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. அப்ப நீங்க இப்ப மொமெண்ட் எடுக்கணும் அப்படி சோ மொமெண்ட் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் எடுக்கும். இப்ப ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்குன்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பத்தி மொமெண்ட் எடுத்தீங்கன்னா ஜீரோ. இப்ப இப்ப என்ன சொல்லுவோம் சோ மொமெண்ட் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் புவியீர்ப்பு மையம் பத்தி திருப்பம் எடுத்தீங்கன்னா அது வந்து பூச்சி. அப்ப இப்ப புவியீர்ப்பு மையம் பத்தி திருப்பம் எடுத்தீங்க புவியீர்ப்பு மையம் இது மையம் தான் திருப்பம் எடுத்தா எம்ஜி வராது அது புவியீர்ப்பு மையத்திலே இருக்குது. இந்த எஃப்ஆல இது சதுரமுகி கியூ தானே இந்த விஷயம் செய்ய வேண்டிய அப்ப எஃப் இன்டூ ஏ அது கிளாக் வைஸ் தான்
Saga, you plus F naught within clockwise. இது ஆர் மைனஸ் ஈக்குவல் எம்ஜி இன்டூ அதுக்குரிய டிஸ்டன்ஸ் போயிடும் ஈக்குவல் டு சிபி. இப்ப எல்லாத்துலயும் போயிடும். அப்ப இப்ப எஃப் பிளஸ் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு இப்ப எஃப் நாட் கேட்டு போடுவான் மியூஆர் என் மூவ் பண்றது கைனெடிக் ஃபிரிக்ஷன் தானே. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் மியூஆர். அப்ப மியூ இன்டூ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இதை வாங்கணும்னா F is equal to mg into 1 minus b. Okay. இப்ப இந்த F வடையில் சாப்பிட்டுக்கும். So, அந்த equationல போட்டா, F, F காண்டி, mg into 1 minus b. Minus F not காண்டி, mu mg is equal to mg. இப்ப எல்லாத்துலேயும் போயிரு. அப்ப A is equal to g எடுக்கிற. G ஏ கொண்டு எடுத்தா, 1 minus mu minus 2. அப்ப என்ன வரும்? G into 1 minus 2. சோ இப்படி வரும் acceleration. சோ இது மேக்ஸிமம் acceleration. நான் மேக்ஸிமம் பாயிண்ட்க்கு வந்துறேன். இது இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ல வச்சுதான் நான் திருப்ப படுக்கிறேன். அப்ப மேக்ஸிமம் acceleration என்ன? 1 minus 2 mu G into 1 minus 2 mu. இதுல நீங்க ஒன்றை கவனிக்கணும். நீங்க வளமையா செய்யற கேள்வியில அது சமநிலையில் இருக்கிறது. சமநிலையில் இருக்கிறபடியே எந்த பாயிண்ட் பற்றி மொமெண்ட் எடுத்தாலும் ஜீரோ. ஓய்வில் இருக்கிற பொடி சமநிலையில் இருக்கிற பொடிக்கு எந்த ஒரு பாயிண்ட் பற்றி மொமெண்ட் ஜீரோ. பட் இது மூவ் பண்ற பொடி. சோ மூவ் பண்ற பொடிக்கு ரிசல்ட் போஸ் அங்க இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கு, புவிப்பு மையத்துல இருக்கும். அப்ப இங்க புவிப்பு மையம் பற்றி மட்டும்தான் மொமெண்ட் வந்து ஜீரோ. அப்ப இப்படி வந்து ஓகே புதுசா விஷயம் கேள்விப்பட்டா கொமெண்ட்ல போடணும். வீடியோ பாக்கல கொமெண்ட்ல போடணும் சார். நீங்க சொல்லிதான் கேள்விப்படுறேன், இது நல்லா இருக்குது. சின்னதும் நீங்க கொஞ்சம் சொன்னாங்க இல்லையா பாப்பா? நீங்களும் என்ன வேணும் அதுல கொஞ்சம் சொல்லணும். அதுக்காண்டி சும்மா சும்மா சொல்றேன் இல்ல அப்படி உள்ள இருந்து வரும் சொல்லணும். சோ கமெண்ட்கள் பண்ணது அந்த நாளைக்கு வீடியோ பாக்குறவன் என்ன செய்வான் சரி பாப்பா நீ என்ன அப்படின்னு. சோ வீடியோ பாக்குறதுக்கு முதல்ல எல்லாருமே என்னது பாப்பா கமெண்ட்ல போய் தான் பாப்பா நீங்க என்ன சொல்றீங்க பாக்குறாக்கன்னு கமெண்ட் நீங்க அந்த கமெண்ட்ல சொல்லணும் மற்றவன் பார்க்க வைக்கிறதுக்காக. ஓகே அதெல்லாம் செய்யணும் இல்ல சும்மா பார்த்துட்டு போறீங்க என்ன எல்லாரும். ஓகே ஓகே விஷயம் விளங்குது இல்ல வெரி குட்.